மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேறு இடமே இல்லையா? ஊத்தங்கரை காவல்துறை நண்பர்களுக்கு பொதுமக்கள் வைக்கும் வேண்டுகோள் இது. தலைவர்களின் பிறந்த நாள், நினைவு நாள், அரசியல் கட்சி தலைமைகளின் அறிவிப்புகள் என அனைத்து விதமான நிகழ்வுகளுக்கும் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி மகிழ்வது தமிழ்நாட்டு மக்களின் பாரம்பரியத்தில் ஒன்றாக தற்பொழுது இணைந்துள்ளது. இந்த பாரம்பரியத்தை பின்பற்றுவதில் ஊத்தங்கரை பகுதியில் உள்ள அரசியல்வாதிகளும் விதிவிலக்கல்ல. எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஊத்தங்கரையில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளும் தேர்ந்தெடுக்கும் ஒரே இடம் ஊத்தங்கரை அண்ணா சிலை நால்ரோடு சந்திப்புதான். அருகில் அரசு மருத்துவமனை, ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்லும் நகரத்தின் முக்கிய பகுதி என்பதை எல்லாம் மறந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கிட்டத்தட்ட 15 நிமிடத்திற்கும் மேலாக பட்டாசுகளை கொளுத்தி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது நியாயமா என்பதே ஊத்தங்கரை 4 முனை சந்திப்பை கடந்து செல்லும் பயணிகளின் கேள்வியாக உள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் கூடும் இடத்தில் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது ஒரு விதத்தில் நியாயமானதுதான். ஆனால் கால் மணி நேரத்திற்கும் மேலாக ஏற்படும் இன்னல்களை ஊத்தங்கரையில் உள்ள அரசியல் வியாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் அரசு மருத்துவமனை, ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கும் முக்கிய சாலை, ஏற்கனவே கண்ணில் தொட்டு ஒத்திக்கொள்ளும் அளவிற்கு சீராக உள்ள நெடுஞ்சாலைகள் என்பதையெல்லாம் மறந்து இந்த சாலை காலாகாலத்திற்கும் இப்படியேதான் இருக்கும், அதற்கு காரணம் நாங்கள்தான் என்பதையும் மறந்து பட்டாசு வெடித்து கொண்டாடி வரும் ஊத்தங்கரை பகுதியில் உள்ள அரசியல்வாதிகள் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல், போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல், நோயாளிகளை அச்சுறுத்தாமல் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாமே. ஊத்தங்கரை காவல்துறை நண்பர்களும் பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஏற்படும் இடையூறுகளை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் பாதிக்காத வகையில் முக்கிய நிகழ்வுகளுக்கு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்குவதற்கென ஒரு தனி இடத்தை ஊத்தங்கரையில் ஒதுக்க வேண்டும் என்பதே ஊத்தங்கரை பகுதியில் உள்ள அனைத்து மக்களின் கோரிக்கை.